லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:32 வாசிக்க கேட்போம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பிள்ளைகளை பார்த்து, பயப்படாதே. பயம், இப்ப நல்ல பயம் இருக்கு, கெட்ட பயம் இருக்கு. ஆண்டவர் வருகை, அதுக்கு ஆயத்தப்படணும் அப்படின்ற பயம் நல்ல பயம். ஆனால் இது இல்லாமல் இந்த தேவையில்லாத பயம், இந்த பயத்தின் உணர்வு, சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பயம் வரும்பொழுது என்னெல்லாம் நடக்கும், சிலருக்கு பயம் வரும்போது உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்துறோம். சமீபத்தில் ஒரு சகோதரன் அப்படி நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். மாரடைப்புன்னு நினச்சிட்டாரு. ஆனால் அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் இருதயம்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எதனால பயம், பேனிக் அட்டாக்னு சொல்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா அனுதினமும் பயத்திலே வாழ்கிற சில மனைவிமார்கள் உண்டு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு கணவர் எப்படி என்ன அடிப்பாரு, எப்படி துன்புறுத்த போறாரு, இன்னைக்கு ஒரு நிம்மதி இருக்குமா எனக்கு, இன்னைக்கு நிம்மதியா நான் தூங்குவேனா, பிள்ளைங்களை வந்து அடிப்பாரா, பயத்திலே வாழ்கிறவங்க உண்டு. அது ஒரு பயங்கரமான காரியம். Living with fear, living life with fear is such a grave thing. பயத்தில் சுதந்திரம் இல்லை. There's no freedom in fear. பயத்தின் ஆவி அடிமைத்தனத்தின் ஆவியாய் இருக்கிறது. யாரெல்லாம் அந்த பயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்களோ, அது அவங்களை அப்படியே ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்கோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் இப்படியாய் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம். அப்ப பயம் ஒரு மனிதனை அடிமையாய் வைக்கிறது. நாம் வாசித்த வசனத்துல ஆண்டவர் ஒரு மந்தையை பார்த்து பேசுகிறார். அவருடைய பிள்ளைகள், மந்தைனாலே ஆட்டு மந்தை தான் அது குறிக்கிறது. இந்த ஆடு எப்படிப்பட்ட மிருகம்னா, மற்றவங்களை தாக்குகிறதற்கு ஏற்ற பெரிய பற்கள் இல்லை, ஆற்றல் இல்லை, சாதுவான மிருகம். ஒரு விசை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன், ஒரு இப்படிப்பட்ட ஒரு மகிமை கருத்தரங்க ஆரம்பிக்க போகிறது. முந்தைய இரவிலே அங்கே ஒருத்தவங்களை சந்திச்சுட்டு நைட்டு வர்றோம். நாய் கூட்டங்கள் ஒரு பெரிய கூட்டமாக சுற்றி இருந்து அவைகள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. நைட்டில் அந்த கார் லைட்டில் பக்கத்தில் வந்து பார்த்தப்ப ஒரு ஆடு, இங்கே ஆடை மேய்க்கிறதுக்கு வருவார்கள் மந்தைக்காரர்கள், ஒரே ஒரு ஆடி வழித்தப்பி போயிருச்சு. அந்த ஆடை பிடிச்சி செம்மறி ஆடை அத்தனை நாய்களும் உயிரோடு கடித்து கொதறி கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த காரை நேராக அதுக்குள்ளார விட்டு அதை விரட்டி அந்த ஆட்டை காப்பாற்றினேன். ஆண்டவர் கிருபையில் அடுத்த நாள் அந்த ஆடு சுகமாய் நல்லா பிழைச்சிச்சு. அப்புறம் அந்த மெய்ப்பன் இடத்துல அடுத்த நாள் வரும்போது கொடுத்தோம். ஆடு மந்தை இங்கே சொல்லுகிறது சிறு மந்தைன்னு சொல்கிறார். பெரிய மந்தையும் கிடையாது, சிறு மந்தை. சிறிய மந்தை, மற்றவர்களை தாக்க ஆற்றல் இல்லாத அந்த ஆடு, அதற்கு நிறைய எதிரிகள் உண்டு, நாய்கள், நரிகள், ஓநாய்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு,
உனக்கு உன்னை பயமுறுத்துறதுக்கு நிறைய காரியங்கள் உன்னை சுற்றிலும் இருக்கிறது. உன்னை சுற்றிலும் அநேக சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்தத்தக்கதாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. நீ பயப்படாதே. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? வசனத்தை கேட்கணும், உள்ளத்துல போகணும். ஏன்னா சில நேரத்தில் சிலர் அந்த வசனம் கேட்கும்போது மாத்திரம், மற்ற நேரம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அந்த செய்தி கேட்குறப்ப மாத்திரம் அவங்க தூங்குவாங்க. எல்லாரும் இல்லை, சிலர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் உள்ளார போகாது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சிறு மந்தையே நீ பயப்படாத. அப்ப நம்ம சிறு மந்தையா இருக்கும் பொழுது, எனக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதே, இவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் இருக்கிறதே, யோசிச்சா பயம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத. காரணம், நீ சிறிய மந்தையா இருக்கலாம், ஆனால் உனக்கு பெரிய மேய்ப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, நான் சிறிய மந்தையா இருக்கலாம், ஆனால் எனக்கு பெரிய மேய்ப்பன் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆகையினால் இந்த மெய்ப்பனை பார்த்த உடனே, அது எப்பேற்பட்ட நாய் கூட்டமா இருக்கட்டும், ஓ நாய் கூட்டமா இருக்கட்டும், அந்த மெய்ப்பனை பார்த்து அவைகள் ஓடி போகும். ஒரு பெரிய மெய்ப்பன் நமக்கு இருக்கிறார். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பெரிய மெய்ப்பனாய் அவர் உங்களோடு இருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you, Jesus. நீர் என்னோடு இருக்கிறீர், பெரிய மெய்ப்பனாய் இருக்கிறீர், எனக்குள்ள இருக்கிறீர். உலகத்தில் இருக்கிற சத்துருவிலும் நீர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆகையினால் நான் பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள்ல இருந்து ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவாராக. எல்லா பயங்களும் உங்களை விட்டு இன்னைக்கு வெளியே போகட்டும். லூக்கா 12:29 வாசிப்போம். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும். தமிழ்ல கேளாமலும் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் தேடாமலும். அதை தேடாதீங்க. எப்படி நம்ம சாப்பிட போறோம், எப்படி செய்ய போறோம், அப்படி தேடாதீங்க. சந்தேகப்படாமலும் இருங்கள். சந்தேகம் என்றால் கவலைப்படாமல் இருங்கள். கவலை, சிலர் பார்த்தீங்கன்னா கவலை ரொம்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களை கையாள ஒரு கர்த்தருடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு விஷயங்கள், 2 things a Christian needs to know how to handle. Number 1, the failures of his past. Number 2, the fear of his future. முதல் காரியம், கடந்த காலத்தின் தோல்விகள். இந்த கடந்த காலத்தின் தோல்விகள் மற்றவர்களால் உண்டான கஷ்டங்களா இருக்கலாம், இல்ல தானே செய்த விழுந்து போன காரியங்களாய் இருக்கலாம். அதை நினைச்சு 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 சிலர், அப்படி செய்யலன்னா நான் நஷ்டமாயிருக்க மாட்டேன், அப்படி செய்யலன்னா எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது, இவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க, இதையே யோசிச்சு கடந்த காலத்தின் தோல்விகள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ முந்தினதை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், என் கடந்த வாழ்க்கைக்கு நான் ஒரு நாளும் அடிமையாகவே மாட்டேன். I am not a slave of my past. இப்ப அந்த வேதனை இருக்கு பாருங்க, the pain, கடந்த காலத்தை குறித்ததான வேதனை. ஒருவேளை யாரோ உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம், ஒருவேளை யாரோ உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், இல்ல ஒருவேளை நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவாய் இருக்கலாம். இப்ப ஆண்டவர் உங்களை சந்தித்து விட்டார், இப்ப அதை நீங்க உணர்ந்து விட்டீங்க, இப்ப நீங்க அதை அறிந்துட்டீங்க, இப்ப நீங்க திரும்பி பார்த்து, நான் பிசாசு என்ன சொல்வான்னா, பாத்தியா எவ்வளவு கஷ்டம், நீ யாரெல்லாம் உனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க பாத்தியா, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது பாத்தியா, இப்படியே சொல்லுவான். இப்படி அவன் சொல்லும்போது நாம தான் முடிவெடுக்கணும், ஐ எம் நாட் அ ஸ்லேவ் டு மை பாஸ்ட், நான் என் கடந்த கால வாழ்க்கைக்கு அடிமை இல்லை. இயேசு என்னை என் கடந்த காலத்தின் வேதனையிலிருந்து விடுதலை செய்து விட்டார். Praise the Lord. நான் உங்களுக்கு சொல்றேன், கடந்த காலத்தை குறித்தே வேதனைப்பட்டு இருக்கிறவங்க பெரும்பாலும் திரும்ப அந்த கடந்த காலத்தின் காரியங்களையே செய்ய வாய்ப்பு உண்டு. அதனால்தான் இயேசு எப்பொழுதுமே புதிய ஆரம்பங்களை தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு கொடுத்தார். யாரோ ஒருவரோட அந்த நேரத்தில் ஆவியானவர் பேசுறார், நான் ஆவியில உணர்கிறேன். எல்லாரும் நீங்க சொல்லுங்க, இந்த நேரத்தில் என் கடந்த காலமே நான் உனக்கு அடிமை இல்லை, என் கடந்த காலத்திலிருந்து என் இயேசு என்னை விடுதலையாக்கி விட்டார். இயேசுவின் நாமத்தினாலே கடந்த காலத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் மை பாஸ்ட். இது முதல் காரியம். அதான் சொல்லுவாங்க, பிசாசு உங்க கடந்த காலத்து கஷ்டத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா நீங்க அவனுடைய எதிர்காலத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அவனுடைய எதிர்காலம் அவன் நரகத்தில் போய் விழப்போகிறான். இது ஒரு புதிய நாளாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இன்னொரு பகுதி என்னன்னா, வருங்காலத்தை குறித்த பயம். அதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். சந்தேகப்படாமல் இருங்கள்னு சொல்றாரு, கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்ற. பயம் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல கவலையிலிருந்து ஆரம்பிக்கும். கவலை என்ன? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். அப்படின்னா என்ன செய்ய போற, இப்படி ஒரு கேள்வி மனசுல ஒரு கேள்விய பிசாசு போடுவான். நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதையெல்லாம் எப்படி செய்து முடிக்க போகிறேன், இந்த தேவையை நான் எப்படி சந்திக்க போகிறேன், எப்படி நான் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்க போறேன், எப்படி இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை ஏற்படுத்த போறேன், என்னுடைய எதிர்காலம் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு நீ முடிவெடுக்கிறது உங்க கையில தான் இருக்கிறது. சந்தேகப்படாமல் இருங்கள், கவலைப்படாமல் இருங்கள். அந்த சந்தேகப்படாமல் இருங்கன்ற வேர்டை கிரீக்ல மூல பாஷையில பார்த்தா, இந்த மணி குண்டம் இருக்கிறது பாருங்க, அந்த காலத்து கடிகாரத்துல அது என்ன செய்யும்னா, பெண்டுலம் சொல்லுவாங்க, ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும், ஃபிளக்சுவேட், இப்படி அது ஒரு இடத்துல நிக்காது. அது போல இந்த மனதிலே ஒரு எண்ணம், எப்படி நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்படி நடக்கும், எப்படி நடக்க போதுன்ற ஒரே கேள்விய ஒரு மனுஷன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் 10 மணி நேரம் விடாம யோசிக்க முடியும் இல்லைங்களா, உட்கார்ந்துச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க, சும்மா இருக்கிற மனசு சாத்தானுக்கு அதுதான் ஒர்க்ஷாப், பனிமனைன்னு சொல்லிட்டு. சும்மா இருக்கக்கூடாது, வேலை செய்யணும்.
நம்ம செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். நமக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய காரியங்களை செய்யலாம், மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். அப்ப அந்த ஃபிளக்சுவேஷன், சந்தேகப்படுதல் என்றால் இப்படி பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அப்ப நம்ம போய் ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே என்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லிட்டு கொடு, கொடுத்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபம் முடிச்சு ஆமேன் போட்டு அரை மணி நேரத்துல திரும்ப நீ என்ன செய்ய போகிறாய் ஒரு சத்தம். உடனே என்ன தெரியுமா நிறைய பேர் செய்யறது, கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, இல்ல வைத்து எடு, திரும்ப போய் எடுத்துருவாங்க. அப்ப எப்படின்னா ஜெபம் பண்ணும் போது கொடு, ஜெபம் முடிஞ்ச பிறகு எடு, கொடு எடு. இதுதான் அந்த மணிகுண்டம் மாதிரி, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நீ மனசுல ஆடிக்கிட்டே இருக்க முடியாது, நீ ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சந்தேகப்படாமல் இருங்கள், கவலைப்படாமல் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முதல் உங்கள் சிந்தைகள் உறுதியானதாய் இருப்பதாக. பாரத்தை கர்த்தர் மேல் நீங்கள் வைத்து விடுகிற ஒரு கிருபையை தேவன் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அவரிடத்தில் கொடுத்த பாரத்தை ஒரு நாளும் திரும்ப எடுக்காதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஆமென். சந்தேகப்படக்கூடாது. யாக்கோபு 1:6-7 சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கவனிங்க, ரெண்டு மனசு இருந்தா இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். அது எதை எந்த கான்டெக்ஸ்ட்ல எதின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த வசனத்தை வாசிச்சிங்க முன்னாடி வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டா அவர் கொடுப்பார். கேட்ட பிறகு நம்ம விசுவாசிக்கணும். நம்ம பாரங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்ட பிறகு கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு உதவி செய்வார். என் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், சூழ்நிலை எனக்கு சொல்லுவதை காட்டிலும் என் தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை நான் நம்புகிறேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், தேவன் பதில் தருவார். ஹல்லேலூயா. அந்த பதிலை நான் காண்பேன். அது எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் நான் காத்திருப்பேன், நாளானாலும் காத்திருப்பேன், வாரமானாலும் காத்திருப்பேன். ஆனால் ஒன்று நிச்சயம் எனக்கு தெரியும், தேவன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அவர் நிச்சயமாக எனக்கு பதில் கொடுப்பார். அப்படி நிற்கணும். ஸ்டாண்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இருமனம் வந்துடக்கூடாது. என்ன கேட்டோம் இப்படியே இருக்குதே, ஜெபிச்சோம் இப்படியே இருக்குது. நோ, தட்ஸ் நாட் த வே வி ஃபங்க்ஷன். அப்படி நாம் செயல்படக்கூடாது. என் சூழ்நிலை எனக்கு என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன், தேவன் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பாரத்தை கொடுன்னு சொன்னாரு, வைத்துருன்னு சொல்லிட்டாரு, நான் வைத்து விட்டேன். நிச்சயம் தேவன் கிரியை செய்வார், நிச்சயம் என் வியாதியை சுகப்படுத்துவார், நிச்சயம் என் சூழ்நிலையை மாற்றுவார், நிச்சயம் எனக்கு ஒரு நல்ல வேலையை தருவார், நிச்சயம் என் பிள்ளைகளை தேவன் போதிப்பார், நிச்சயம் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும். அந்த சந்தேகப்பட்டா கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் நினைப்பார், நினையாதிருப்பான். எதையாகிலும்னா, நான் எப்பயும் சொல்லுவேன் அந்த வசனத்தை எப்பெல்லாம் சொல்லணும் அப்பெல்லாம் சொல்லுவேன்,
இந்த சந்தேக ஒரு விஷயத்தை கேட்டுட்டு ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு சொல்றவங்களுக்கு கேட்டது கிடைக்காதுன்றது வேற. பரலோக குப்பை தொட்டியில் இருந்த கூட ஒரு குப்பை கூட கிடைக்காது. பரலோகத்து குப்பை தொட்டியில தரையே வந்து பொண்ணா இருக்குதுன்னா குப்பை தொட்டியிலையும் பொண்ணு தான் கிடக்கும். ஆனா அது கூட கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. சோ கவலைப்படுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால நிலையான ஒரு இருதயத்தை கர்த்தர்களுக்கு தருவாராக. நீதிமானை குறித்து வசனம் சங்கீதம் 112 நினைக்கிறேன், இப்ப வாசிக்க வேணாம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். That's one of the characters. Character attributes of a righteous man. His heart is fixed. He shall not be afraid of bad tidings. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசே இனிமேல் நீ என் சிந்தையை தொட நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். 12:30 லூக்கா 12:30. இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இவைகளை எல்லாம் என்றால் நம்முடைய தேவைகள். உலக மக்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா எதுக்காகங்க இருக்கிறீங்க, எதுக்காக வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறதுக்கு, எதுக்காக சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சு பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அப்புறம் வீடு கட்டணும், இது வாங்கணும், அது வாங்கணும், பிள்ளைங்களுக்கு இது செய்யணும், நான் இது செய்யணும். ஏன்னா எனக்கு நான் செய்யலண்ணா, வேற யாரும் இல்லை எனக்கு, அப்ப நான் தான் எனக்கு, எனக்கென்று வேற யாரும் இல்லை, நான் தான் என் வாழ்க்கையை குறித்து நான் தான் முடிவு எடுக்கணும், நான் தான் செய்யணும். இப்படிதான் ஒரு உலக மனுஷன் நினைக்கிறான். அதனால வசனம் சொல் ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை எல்லாம் யார், இவைகளை எல்லாம் 30 சொல்லுங்க, இவைகளை எல்லாம் யார் நாடி தேடுறாங்க சொல்லுங்க, சொல்லுங்க, இவைகளை எல்லாம் நீங்கள் எல்லாம் நாடி தேடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொன்னாரா? யார் நாடி தேடுறாங்க, என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், இப்படி உட்கார்ந்து கவலைப்படுற வேலைய யார் செய்வாங்க? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இப்படி செய்வது தேவ சித்தமே இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஒரு தேவ பிள்ளை இப்படி செய்ய கூடாது. தேவன் ஒரு நாளும் அதை விரும்புவது கிடையாது. மத்தையில வாசிங்கன்னா இதே வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யாரு? நம்ம எல்லாம் விஞ்ஞானிகள். ஏன்னா பரலோகத்துக்குரிய ஞானத்தை ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உலகத்தாருக்கு இன்னொரு பேர் என்ன? அஞ்ஞானிகள்னா என்ன அர்த்தம்? அறிவில்லாதவர்கள், தேவனை குறித்து அறிவில்லாதவர்கள். அவன் உட்காந்து கவலைப்படுறான், எப்படி செய்ய போறேன், நாளைக்கு எப்படி ஓட்டுவேன், அடுத்த வருஷம் எப்படி ஓட்டேன், எப்படி நான் செய்ய போறேன். பாருங்க, திட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல ஆண்டவர், திட்டப்பண்ணுதல் குறித்து பேசுறார், ஆனா கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். They go after. They go after. இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சுற்றிலும் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க வச்சுப்போம், அவங்க எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நம்ம வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், காசு நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வச்சிருக்கணும், நிறைய பொருள் வாங்கணும், இது செய்யணும், குடும்பத்துக்கு இது 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 செய்யணும். ஏன்னா நமக்கு வேற யாரும் இல்லை, நம்ம தான், நம்ம தான் செஞ்சாகணும். இப்படி யோசிக்கிறவங்களே இருக்கிறாங்க உங்களை சுற்றிலும், அதே மாதிரி பேசிக்கிறாங்க.
உங்க காதல விழுது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. இப்ப இது மாதிரி விஷயங்கள் காதல விழ 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 ஒரு கர்த்தருடைய பிள்ளை உள்ளார ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுங்களேன், ஆவியில பலனா இல்லைன்னு வச்சுங்களேன், அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதே மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றியை தேவன் அவர்களுக்கு கொடுக்க முடியாதபடி தடை இருக்கிறதுக்கு காரணம் உலகத்தார் மாலையே சிந்திக்கிறதுனால. அது ஒரு சோதனை தான். உலகத்தார் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள், உலகத்தார் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. என்ன இது செஞ்சிட்டீங்களா, சேர்த்து வச்சிட்டீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களா, நான் இங்க போட்டிருக்கேன், நீங்க எங்க போட்டிருக்கீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? What is the word of God say? வேதம் சொல்லுகிறது 30 வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 2வது பகுதி, இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையின் உறுதி என்னவா இருக்க வேண்டும் என்றால், எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், என்ன எனக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு என்ன தேவன் அவருக்கு தெரியும், நாளைக்கு எனக்கு என்ன தேவன் தெரியும், என் குடும்பத்துக்கு என்ன தேவன் தெரியும். எனக்கு தேவை தெரியாத தேவைகளை கூட அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய உறுதியா இருக்கணும். குழந்தைக்கு குழந்தைக்கு தனக்கு என்ன தேவைன்றது குழந்தைக்கு தெரியாது. இந்த ட்ரெஸ் தேவைன்றது ஒன்றும் தெரியாது. பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. பசினா சத்தம் போடும். ஆனால் அத்தனையும் அந்த பெற்றோர் செய்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய பரம தகப்பன் நமக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இது கவனிக்கணும். The world lives by anxiety that no one is there for them. The child of God lives by faith that God the Father is there for me. இந்த உலகம் எப்படி யோசிக்கிறது என்றால், எனக்கு யாரும் இல்லை, நான் தனியாள், நான் தான் என் வாழ்க்கையை நடத்தும். ஆனா ஒரு தேவ பிள்ளை எப்படி யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்க வேண்டும்னா, எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உலகத்தான் என்ன சொல்றா, எனக்கு யார் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு வேற யார் வேணும், என் தகப்பன் இருக்கிறார், எனக்கு வேறு யார் வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப இதுதான் விசுவாசம். இப்ப இந்த விசுவாசத்துக்குள்ளார யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாம் தேவனை, அவங்க விசுவாசம் தேவனை சீட்டை விட்டு எழும்ப வச்சிடும். எழும்பி இறங்கி வந்து அவர்களுக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராயிருக்கிறார். உங்க வாயில எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கிற வார்த்தை வராதிருப்பதாக, உங்கள் வாயிலே எனக்கு வேறு யார் வேண்டும், என் பரம தகப்பன் இருக்கிறார் என்கிற வார்த்தை இருப்பதாக. ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட், ஆமென். 12:25-26 வாசிக்க கேட்போம். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைக்கு சின்ன விரல்கள், இப்ப சுண்டி விரல். நீங்க எல்லாம் இப்ப நம்ம குழந்தையா இருந்தா வளர்ந்துருக்கோம். இந்த சுண்டி விரலை பிடிச்சி ரொம்ப சின்னதா இருக்கு. ஐயோ, இது எப்போ வளரப்போகுது, இது வளருமா, இது வளருமா, இது வளருமான்னு நம்ம கவலைப்பட்டு அந்த விரலை பிடிச்சி இழுக்கிறதுனால அந்த விரல் வளைஞ்சா. இல்லை என்றால் தேவன் நாம் வளருவோம் என்று சொல்லுகிற ஆற்றலை நமக்குள்ளே வைத்திருந்ததனால் நாம் வளர்ந்தோமா என்று பார்த்தால், நம்ம கவலைப்படுறதுனால நம்ம வளரல.
அவர் நம்மை வளர செய்யும்படியாய் அந்த ஆற்றலை நமக்குள் வைத்ததினால் நாம் வளர்ந்திருக்கிறோம். இப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த 25 வசனத்துல உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லவில்லை, கவலைப்படுகிறதினால் எவன் கூட்டுவான். Praise the Lord. கவலைப்படுறதுனால எதுவுமே கூட போகிறது கிடையாது. நல்ல விஷயம் கூடாது. கவலைப்படுறதுனால கூடும், எது உள்ளார சக்கரை கூடும், ரத்த குதிப்பு கூடும், தைராய்டு கூடும், இன்னும் டாட் 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 அதெல்லாம் கூடும், எரிச்சல் கூடும். ஆனால் நல்லது கூடாது. ஆண்டு சொல்றாரு, நீ கவலைப்படுவதனால மாறாதது, நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் மாறும். Praise the Lord. You never grow by worrying, but you grow because God causes growth. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 26 வசனத்துல, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த அற்பமான காரியம்னா இதை தான் சொல்றாரு. எது? இந்த வளர்ச்சியை தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப பாரு, நீ சுண்டு விரல் இருந்துச்சு, உனக்கு சின்ன விரல் குழந்தையா இருக்கும்போது நீ கவலைப்பட்டா அது வளர்ந்துச்சு. இல்ல, நீ கவலைப்படாம இருந்த அது வளர்ந்துச்சு. அப்ப நீ கவலைப்படாம தான் வளர்ந்திருக்கிற. அதே போல நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால், நீ கவலைப்படாமல் இருப்பாய் என்றால், உன்னை நான் வளர செய்கிறவராயிருக்கிறேன். Hallelujah. It's so beautiful. So stop worrying. ஆகையினால் கவலைப்படுகிறதை நிறுத்துங்கள். Praise the Lord. சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப பிள்ளைகளுக்கு கவலையே கிடையாது. கவலைப்படுக கத்துக்கிட்ட வயசு என்ன? எல்லார்ட்டையும் கேட்டா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வயசு சொல்லுவாங்க இல்லையா? வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு வயசுக்கும் வித்தியாசம், ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசம். ஆனா நிச்சயமா வாழ்க்கையில கவலையே இல்லாத ஒரு வயசுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில ஆண்டுகளாக இருந்திருக்கும். இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இப்ப தேவையில்லாத விஷயத்தை ஏன் நம்ம கத்துக்கிட்டோம்? இந்த கவலைப்படுறது நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஆண்டவர் நம்மை கவலைப்படுகிறவர்களாய் உருவாக்கவில்லை. இதுல சிலருக்கு ரொம்ப பெருமை உண்டு. அப்பா மாதிரியே நான் கவலைப்படுறேன், அம்மா மாதிரியே. சிலர் பார்த்தீங்க, நான் கவலை எப்படி போடுவாங்கன்னு வச்சா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு கவலைப்படுவாங்க. சிலர் எப்படி இப்படி வச்சுக்கிட்டு கவலைப்படுவாங்க. கவலைக்கு பல ஸ்டைல் வேற. அப்பா மாதிரியே கவலைப்படுறது, அம்மா மாதிரியே கவலைப்படுறது பெருமை கிடையாது. அப்பா அம்மா செய்யறதுல எதை நான் செய்யணுன்றத இந்த வேத புஸ்தகத்தை வச்சு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் முடிவு பண்ண வேண்டிய காரியமாயிருக்கிறது. Praise the Lord. அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு இந்த ஞானத்தை வேதத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். Stop worrying and start believing. கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு விசுவாசிக்க தொடங்குங்கள். வேதம் சொல்லுகிறது 12:31, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப இந்த கவலைப்படுறதை நிறுத்திட்டு தேவ ராஜ்யத்தை தேடணும். ஒரு மனுஷன் இப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள வர முடியும்?
யோவான் 3:5 சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். அதனால்தான் ரட்சிக்கப்படுறது முக்கியம், ஞானஸ்தானம் எடுக்கிறது முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்த பிறகு நம்முடைய இருதயம் சிந்தை எல்லாம் என்னவா இருக்கணும், ஆண்டவர் ராஜ்யத்தில் எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதின்படியாய் நான் நடக்க வேண்டும். Praise the Lord. உதாரணமா, கஷ்டத்துல உலக மனுஷன் என்ன செய்யறான், புலம்புறான். ஆண்டவர் பிள்ளைங்க கஷ்டத்துல என்ன செய்யணும், செய்வாங்க. பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள், துதித்து பாடினார்கள். கஷ்டம் மற்றவங்க வந்து நம்மளை தாக்குறாங்க, மனசு வேதனைப்படுத்துறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள், துதிப்பார்கள். ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன், துதிச்சு பாடுறாங்க ஐயா. இழப்பு வரும்போது உலக மக்கள் அழுகிறார்கள், தேவ பிள்ளைகள் என்ன செய்வார்கள், அத்திமரம் துளி விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை தேடுகிறதற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறீங்களோ, இதே வசனம் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு முதலாவது, எல்லாரும் சொல்லுங்க முதலாவது, ஃபர்ஸ்ட் பிளேஸ். தேவனுடைய ராஜ்யத்தை தேட, அவருடைய பிரசன்னத்தை தேட, அவருடைய வசனத்தை தேட, ஆண்டவர் எப்படி நான் வாழணும்னு சொல்றாரு அதன்படி நான் வாழ்றேன், அதை நான் வாழ விரும்புகிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவர் சொல்றபடி நான் செய்ய விரும்புகிறேன், நான் செய்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, இவைகள் எல்லாம் எவைகள் எல்லாம், இந்த உலகத்தார் அஞ்ஞானிகள் கவலைப்பட்டு பட்டு யோசிச்சு 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 தலையில நின்று செய்யறான் பாருங்க, அத்தனை காரியங்களும் இவைகள் எல்லாம். இவைகள்னு சொல்லல, பைபிள்ல இருக்கிற ஒரு வேர்டும் ஒரு வார்த்தையும் சாதாரணமா இல்லை, இவைகள். இன்னொரு தடவை சொல்லுங்க, அப்படின்னா ஒன்ன கூட ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டாரு. அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க சுகமா இருக்கட்டும், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இவைகள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவன் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆங்கிலத்தை சொல்றது, No good thing that he withholds from those who walk uprightly. இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம். இன்னைக்கு அந்த வார்த்தையை உங்க உள்ளத்துல வச்சுங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதல் ஸ்தானத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்தால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும், என்னத்தை உண்பு சாப்பிட்றது, அப்புறம் நமக்கு உடுப்பு, நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் எப்படி கொடுக்கப்படும், எப்படி கொடுக்கப்படும். நீங்கள் கவனிச்சிங்களா, ஆண்டவர் அங்கே சொன்னார், நீ கவலைப்படுறதுனால ஒரு முளம் கூட உன் சரீரத்தில் கூடலை, நான் உன்னை வளர வச்சதுனால நீ அது கூடுச்சு. நீ இப்ப என்னை விசுவாசிச்சு என்னுடைய ராஜ்யத்தை நீ தேடினாய் என்றால் அனைத்து நன்மைகளும் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா தேவையான அளவு கொடுக்கப்படும் சொல்லலை, போதுமான அளவு சொல்லலை, நிரம்பி வழியத்தக்கதாய் கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். என்ன தெரியுமா, ஒருத்தவங்க சொன்னாங்க, கூட கூடையாய் கொடுக்கப்படும். சார் எப்படி கூட கூடையா கொடுக்க, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை
முதலாவது தேடுகிற இருதயம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. எல்லா காரியங்களையும் நிறைவாய் காண்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆகவே பயப்படாதே சிறுமந்தையே. கர்த்தர் எல்லா பயத்தை விட்டும் எழும்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்க இன்னைக்கு சேர்ல இருந்து எழும்பும் போது அத்தனை பயத்தின் கட்டுகளில் இருந்து நீங்கள் எழும்புவீர்களாக. இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து செல்லும் போது சகல பயத்திலிருந்து நீங்கள் ஆக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்வீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவர்களை பயம் கட்டி வைக்க முடியவே முடியாது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். பயம் இல்லை, ஜெயம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆவியில் நிரம்பி கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் த டெலிவரன்ஸ் த லார்ட் இஸ் கிவிங் யூ ஃப்ரம் எவ்ரி ஃபியர். எல்லா பயத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கப்படுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த காலத்தின் கட்டுகள் இப்பொழுது உடைகிறது இயேசுவின் நாமத்தினால். இனி நீங்க கடந்த காலத்துக்கு சிறை அல்ல. ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களை தாக்க முடியாது. விசுவாசம் என்னும் கேடகத்தை கொண்டு எல்லா எதிர்காலத்துக்குரிய பயம் இப்பொழுது நீங்க முறியடிக்கிற வல்லமை தேவ தருகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேட துவங்குங்கள், சகலமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. சாலமோன் கூட அப்படி உடுத்தினதில்லை. காட்டு புஷ்பத்தை கர்த்தர் அவ்வளவு சிறப்பாய் உடுத்தி இருக்கிறார். சிறந்ததை உங்களுக்கு தருவார், சிறந்ததை தருவார், சிறந்ததை தருவார். அவருக்கு மகிமையாய் சிறந்ததை தருவார். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. ஒருவேளை ஒருவர் கேட்கலாம், எப்படி அப்படின்னு கேட்கலாம். தன் மகனையே தந்தார், மற்ற அனைத்தையும் தருவார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.